நம்ம குலசாமி இரவில் எப்படி பேசும் பகலில் எப்படி பேசும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத நண்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேங்க குலதெய்வம் நம்மக்கிட்ட பேசும் அதை நாம் அதை கண்டுபிடிக்க முடியும் நாம் கணிக்க முடியும் சரிங்க குலதெய்வம் நம்மக்கிட்ட எப்படி பேசும் நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கணிக்கிற குலதெய்வம் நம்மக்கிட்ட பகலில் எப்படி பேசும் இரவில் எப்படி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு சரி முதல்ல பகலுக்கு வருவோம் பகலில் குலதெய்வம் எப்படி பேசுவோம் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அசரீத வாக்கு சவணம் இது இல்லாமல் ஒரு சில அருளாளர்கள் கொடுக்குற அருள் வாக்கு சரி இது ஒன்றுன்னா வரும் அசரீத வாக்கு அப்படின்னா நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் எனக்கு ஒரு சில பாதகம் விளையுது அதுலேருந்து அந்த சாமியனை எப்படி காக்கும் அப்படின்னா அசரீத வாக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வரும் ஒரு ஓசை ஒரு வாக்கு ஒரு சொல் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் ஆனால் அங்கே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசரீத வாக்கை நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துலருந்து அந்த வாக்கு விழுகும் இதுதான் குலதெய்வம் நம்மக்கிட்ட சொல்கிற அதை நாம் சரியாக நாம் கணிக்க முடியும் தெய்வத்தை முழுமையாக நம்புகிறவங்க அதை கணிச்சிருவாங்க சரிங்க இது அசரீத வாக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா சவணம் சவணங்கிறது மனிதர்களால் வர்ற சவணம் அல்ல பள்ளி சவணம் நாம் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு சேவல் இது அச இது போன்ற சவணங்கள் நாம் எடுக்கிற முடிவு சரியா நாம் செய்கிற செயல் சரியா அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும் பகல் சரிங்க இது இல்லாம அருளாளர்கள் அப்படின்னா தெய்வத்தை முழுமையா நம்பி தெய்வத்தின் மூலமாக அருள் வாக்கு சொல்றவங்க யாரு ஒரு சில ஆன்மீகவாதிகள் அதே சமயம் ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல வாக்கு சொல்லுவாங்க ஜக்கம்மா அந்த தாயோட அருளை வச்சு வாக்கு சொல்லுவாங்க இது இல்லாம ஒரு சில சிவனடியார்கள் இது போன்ற அடியார்கள் நம்ம வீட்டை தேடி வந்து நமக்கு ஒரு நல் வாக்குகளை சொல்லுவாங்க இதுதான் இது மூலியமாக குலதெய்வம் நம்மகிட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டோம் இதுதான் பகல்ல நமக்கு தெரிகிற குலசாமி நம்ம கூட பேசணும் குலதெய்வம் நம்மளை நல்வழிப்படுத்தணுங்கிற இந்த விஷயங்கள் தான் என்னது அசரீத வாக்கு சவணங்கள் அருளாளர்கள் ஆன்மீகவாதிகள் இறையடியார்கள் கொடுக்குற இந்த வாக்கு இதையெல்லாம் பகல்ல இதெல்லாம் நடக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நடந்துருக்கும் குழந்தை தும்முற சத்தத்தில் கூட ஒரு சவளம் இருக்குங்க நமக்கு புறப்போகும் பாத்தீங்களா அதில் கூட ஒரு சவளம் இருக்கும் அதெல்லாம் சாமியை உணர்றவங்க அதை கணிக்க முடியும் சரிங்க இதெல்லாம் பகலில் நடக்குது இரவில் எப்படி அப்படின்னா இரவில் தான் சாமி முழுமையாக பேசும் நேரடியாக பேசும் நெருக்கமாக பேசும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்தோட நிலை என்ன அந்த தெய்வத்தோட தேவை என்ன நமக்கு வரப்போற ஆபத்து என்ன நாம நம்ம சாமியை உடல்ல சுமந்தோம் அப்படின்னா நாம செய்யற தவறு என்ன நாம் எதை செய்யக்கூடாது நம்ம நாம தவறான வழியில போறோம் இது எப்படி நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஒரு விச சரியான செயலை நாம் செய்யவே இல்லை அதை நீ எப்படி செய்யணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் நமக்கு அழகாக படம் போட்டு காட்டுறது இரவில் தான் இரவு நேரங்களில் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில அடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியெல்லாம் சாமி நல்லா பேசிச்சுப்பா இப்போ என்னன்னே தெரியல சாமி பேசவே மாட்டுது நைட்டில் ஒன்றுமே தெரியலை தெரிஞ்சாலும் காலையில் எழுந்த உடனே மறந்துடுது ஆனால் முன்னாடி அப்படி இருக்காது தெய்வம் துடி கொண்டு பேசிச்சு இப்போ என்னான்னு தெரியலை அப்படின்னு காலையில் எழுந்த உடனே கவலைப்படுவாங்க அது காரணம் என்ன தெரியுமா அந்த தெய்வம் முழுமையாக பேசிருக்கும் சரிங்க ஒரு சில உண்மையான உதாரணங்களை நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன் உங்கள் சாமி உங்கள் கூட இரவில் பேசுச்சு அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னா அதை காட்டி கொடுப்போம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாமல் உங்கள் வீட்டில் சாமி இருக்கு நீங்கள் உங்கள் மேலே சாமி இருக்குது அப்படின்னா இல்லை நீங்கள் உங்களுக்கு புதுசாக சாமி வந்திருக்கு அப்படின்னா அந்த சாமியோட அறிகுறிகளை அந்த தடங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு இருக்கிற சாமி என்ன எப்படின்னா எப்படி நடக்குது அந்த தெய்வம் என்ன கேட்குது அந்த தெய்வம் எப்படி வீட்டு வாசலுக்கு வருது அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இரவு நேரங்களில் காட்டி கொடுக்கும் இரவு நேரம் அப்படின்னா ஒரு சில நாட்கள் இருக்கு அந்த நாட்கள்லாம் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் சாமிக்கு இந்தந்த நாட்கள்லாம் நான் விரதம் இருக்கிறேன் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு அம்மாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் வளர்புறை இது போன்ற நாட்களில் அந்த தெய்வத்துக்காக நீங்கள் விரதம் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த நாட்களில் தெய்வம் அதிகமாக பேசும் மற்ற நாட்களில் பேசுகிறத விட நீங்கள் எந்த நாட்களில் அந்த தெய்வத்துக்காக நீங்கள் விரதம் பிடிச்சி அர்ப்பணித்து அந்த தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நாளில் சாமி கண்டிப்பாக பேசும் கண்டிப்பா பேசும் அதாவதுங்க இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம சாமி நம்ம கிட்ட தான் இருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போனால் தானே நம்ம சாமியை உணர முடியுது கோவிலிருந்து வந்துட்டா சாமியை உணர முடியலன்னுலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க அப்போ அது உண்மை இல்லை சரியான நேரத்தில் தேவைப்படும் போது உங்களுக்கு பகல்லையும் சரி இரவுலையும் சரி இது போன்று உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் ஏன் எதுக்காக அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நம்ம சாமி கணிச்சுக்கிட்டே இருக்கோங்க ஏன் குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கணும்னா இதுதான் என்னை அழகா எனக்கு மேலே ஒரு தெய்வம் இறை சக்தி என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கு என்னைய பாதுகாக்குது அப்படிங்கிறது தான் நாம குலசாமிய எந்த காரணத்தை கொண்டு நாம கண்டிப்பா நம்ம வணங்கணும் வணங்க வணங்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணமே அதுதான் என்னை நான் இருக்கேன் அப்படின்னா என்னை அழகா போல என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டதுல இருந்து என்னைய நல்வழிப்படுத்தும் சாமியே நல்வழிப்படுத்த இல்லைன்னா நல்ல அருளாளர்களை வச்சு நம்மளை நல்படிப்படுத்தணும் நம்ம தாய் போல நம்ம தங்கையா தங்க தன்னுடைய தமையன் கூட அவங்கள அவங்க சொல்ற அந்த வாக்குல நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அதனாலதான் குலதெய்வம் பகல்ல எப்படி பேசும் இரவுல எப்படி பேசும்னு நான் சொல்றதுக்கு காரணம் ஒரு சில சாமியாடிகள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் யாருகிட்ட எதையுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சாமி அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும் இப்போ நான் ஒரு சாமியை நான் வச்சு வணங்குறேன் அந்த சாமிக்கு ஒரு சில இடையூறுகள் வருது அப்படின்னா எனக்கு அந்த சாமி காட்டி கொடுத்துரும் அப்போ அதை நான் சரி பண்ணிக்கிருவேன் நான் யாரையும் தேடி எல்லாம் போக மாட்டேன் ஏன்னா என் சாமியை என்கிட்ட பேசிடும் சாமியே பேசலை அப்படின்னால நான் இப்படி இருக்கேன் இந்த நிலைமையை காட்டி கொடுத்துடும் ஏன்னா ஒரு ஒரு சக்தி என்கிட்ட நல்லா நெருக்கமாக இருக்கு அந்த சக்தி வந்து என்னை நல்லா நல்வழிப்படுத்துது இப்போ அந்த சக்தியே இல்லை அப்படின்னா என்னை தேட வச்சிரும் அதனால அன்பர்கள் அருளாளர்கள் சாமியாடிகள் தெய்வம் வந்து நம்மக்கிட்ட பேசவே இல்லைன்னா யாரும் கவலையே விடக்கூடாது கண்டிப்பாக பேசும் அதுக்காக எல்லா நேரமும் பேசாது எப்போது தேவையோ அப்போ கண்டிப்பாக பேசும் அதற்குரிய நல்ல ஒரு அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் நம்மளை பாதுகாக்கும் நாம் நம்பிக்கை வைக்கணும் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது சாமியை பேசலை அப்படின்னா சாமியை உணரலை பகல்லையும் உணர முடியலை இரவு உணர முடியல அப்படின்னா நாம் சரியாக இருக்கமா நாம் செய்கிற தவறு என்ன தெய்வத்துக்கு நாம உண்மையா இருக்கோமா தெய்வத்துக்கு தேவையானதை நாம செய்யறோமா மனசார கள்ளம் கவனம் இல்லாம தெய்வத்தை நாம நினைக்கிறோமான்னு நாம அதை நினைச்சு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் நாம சரி பண்ணிக்கிறோம் நாம அப்படி சரி பண்ணலை கிட்ட அதிகமா எதிர்மறை சக்திகள் வந்துருச்சு அப்படின்னா இறை சக்தியை நாம உணர முடியாது அதனால இந்த பதிவுல அன்பர்கள்ட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா தெய்வம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் கண்டிப்பாக பேசும் தெய்வம் நம்மகிட்ட பேசலைன்னு யாரும் வருத்தமே விடக்கூடாது அப்படியே பேசலை அப்படின்னாலும் தெய்வத்தை நாம் பேச வைக்க முடியும் உடல் சுத்தம் உள்ளம் சுத்தம் இருப்பிடம் சுத்தம் தெய்வத்தை நினைக்கிறது இது போன்ற செயல்களில் நாம் இருந்தே நம்ம தெய்வத்தை மறுபடியும் நம்மளால் உணர வைக்க முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை இந்த பதிவில் சாமி எப்படி பகலில் பேசும் இரவில் பேசும்னு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்